மண்பாண்ட தொழிலாளர்கள் மண் எடுப்பது குறித்து சர் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் செரன்மகாதேவி அருகே உள்ள கூனியூர், காரக்குறிச்சி, புதுக்குடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் குடிசை தொழிலாக மண்பாண்ட உற்பத்தி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு இலவசமாக மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்க கோரி செரன்மகாதேவி சர் ஆட்சியர் சிவகிருஷ்ணமூர்த்தியிடம் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட சார் ஆட்சியர் இன்னும் 10 தினங்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர். தொழிலாளர்கள் வருடத்திற்கு 80 யூனிட் மண் எடுப்பதற்கு அனுமதிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு குடும்பங்களுக்கு மேலே மண்பாண்ட தொழில் செய்து பழிச்சுட்டு இருக்கிறோம். பாரம்பரியமாக நடந்துகிட்டு இருக்க தொழில். இன்றைக்கி நம்ம அகழ்வாராய்ச்சியை எடுத்துக்கிட்டாலுமே அகழ்வாராய்ச்சியில் தோண்டும் போது கூட இந்த மண்பாண்டங்கள் தான் உதாரணத்துக்கு வருது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ மிகப்பெரிய பாரம்பரியமான தொழில், எங்களுடைய முன்பாட்டினர்கள் எல்லாமே செஞ்ச தொழில். அது வழியாக நாங்களும் இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மைன்ஸு மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து குளங்கள்லேருந்து களிமண் எடுக்கிறதுக்கு அனுமதி தரதுக்கு ரொம்ப டிலே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 2-3 மாதங்களில் எங்களுக்கு தேவையான மண்ணை எடுத்து சேமித்து வைக்கல அப்படின்னா இந்த 1 வருஷமும் எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். ஏற்கனவே கொரோனாவில் 2 வருஷமாக பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மறுபடியும் மண் இல்லாமல் 1-2 வருஷம் மறுபடியும் மேலும் பாதிக்கப்படுங்கிறதுனால இந்த சப்கலெக்டரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்கறதுக்காக வந்தோம். அப்போ சப்கலெக்டர் வந்து எங்களுக்கு வந்து கிராவல் சவுடு இருக்கக்கூடிய குளங்கள் உங்களுக்கு அல்லதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, அது இல்லாத களிமண் மட்டும் அழுத மாதிரியான பிடபிள்யூடியும் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் பேசிட்டு உங்களுக்கு நான் ஒரு வாரம் அல்லது 10 நாளில் இந்த மண் எடுக்கிறதுக்கு உண்டான அனுமதி தரோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி கிடைக்கும் பட்சத்தில் அந்த சப்கலெக்டருக்கு உங்களை எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த எடுக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கூடிய சீக்கிரமாக வரைமுறைப்படுத்தி எங்களுக்கு ஒரு 10-15 நாளைக்குள்ளே அதை எடுக்க மாதிரி செஞ்சாங்கன்னா நான்